ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா தலைமலை அப்படின்ற திருச்சியிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு மலையில் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ட்ரெக்கிங் பண்ணி மேலே போய் கேம்ப் ஸ்டே பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அது ஒரு கோயில் இருக்குது, மேலேயும் ஒரு கோயில் இருக்குது. ஸோ மேலே நம்ம ட்ரெக்கிங் பண்ணி இன்றைக்கி வந்து யாரும் இருக்க மாட்டாங்களாம். ஸோ அதனால் வந்து நாங்கள் போய் கேம்பிங் பண்ண போகிறோம். ஸோ என்னோட வந்திருக்கிறது ஹரியனா, என்னோடய ஃப்ரெண்டு தான். ஸோ அண்ணன் வந்து ஹனி கூட சேல் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஹனி எடுக்கிறதுக்கும் ஒரு நாள் வந்து போகிறோம் அண்ணனோட. ஸோ அதையும் நம்ம வீடியோ பார்க்கலாம். ஸோ அண்ணனோட தான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ மேலே போய் நாங்கள் போய் டென்ட்டு போட்டு போகிறோம். போகலாமா? போகலாமா. ஸோ இதான் அந்த கோயில். ஸோ மேலே போகிறதுக்கு எப்படியும் வந்து 2.5 மணி நேரம் ஆகுமா? மணி போய் 5 ஆகுது. ஸோ நம்ம வந்து எவ்வளோ நேரத்தில் ஏறி போகிறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ மேலே போகும்போதே வந்து சாப்பாடுக்கு தண்ணியெலாம் வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. மேலே வந்து சோர்ஸ் அந்தளவுக்கு இல்லை தண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பைப்பு கூட இருக்குது, அங்கேயும் நீங்கள் பிடிச்சிக்கலாம். அதையும் காமிச்சிக்கலாம். ஸோ போகிற வழியெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கு. ஸோ நம்ம போகிறது வந்து அந்த மேலே அந்த டாப்புக்கு தான் போகணும். செம்ம ஹைட்டாக இருக்குது. எவ்வளோ நேரத்தில் போக போகிறதான் தெரியல நான். சரி போய் தானே ஆகணும். ஆ ஸோ மேலே ஏறி போயிட்டுருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஏன்னா வீட்லேயே இருந்தேன், ரொம்ப நாளாக வெயிட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டுருக்கேன். மேலே அங்கே போகணும். ஸோ அந்த டாப்புக்கு போகணும். இப்போ லைட்டாக நின்று தான் போயிட்டுருக்கேன். ஸோ எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. அண்ணன் நடந்து போயிட்டுருக்கேன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால பாருங்கள். லாக்டவுனில் வந்து வீட்லேயே இருந்தனால எந்த அளவுக்கு எனக்கு வெயிட் ஏறிச்சு பாருங்கள். சரி வாங்க அப்படி போகலாம். இப்போ தான் காத்தடிக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா உடம்பு ஃபிட்டாக இருந்தால் மட்டும் வாங்க. என்னமே இருந்தாலும் வரலாம், பட் கொஞ்சம் சீக்கிரம் ஏர்லியாக வந்துடுங்க. கடைசியில் 5 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா ஏற முடியாது. ஒரு சீக்கிரமாக வாங்க. வெயிட்டு முடிஞ்ச அளவுக்கு கம்மியாகவே எடுத்துடுவாங்க. ஸோ சைட்லலாம் பார்த்து வாங்க. வெறும் முள்ளாக இருக்குது, கிழிச்சு ரத்தம் வந்துடும். ஸோ ரெண்டு பக்கமும் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னா சிட்டி வியூ தெரியுது, செம்மையாக இருக்குது. இங்கே ட்ரோன் விட்டோம்னா கூட நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆனால் இருட்டாகிடுச்சு. ஃபஸ்ட் நம்ம மேலே போயிட்டு அங்கே வேணால் விடலாம். ஸோ இப்படி நம்ம நடந்து வந்தோம். மேலே பார்த்திங்கன்னா மழை தெரியுது. அப்படியே வர வழியில் பார்த்தோம்னா இதமாதிரி குச்சி ஊனியிருப்பாங்க, இந்த கல்லெலாம் அடிக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து தப்பான வழி, எப்படியாவது போயிடாதீங்க. இது பக்கத்துலேயே வந்து படிக்கட்டு போகுது. ஸோ இப்படி தான் அந்த நம்ம போகணும். சமயம் வேர்க்குது எனக்கு, ஏற முடியல, ரொம்ப நாள் கழிச்சு ஏறனால. ஸோ உங்களுக்கு காமிக்க தான் சொல்லிட்டேன். ஸோ அதனால தான் மேலே போயிட்டுருக்கோம். லைட்டாக மேகம் வந்து கருகி போயிருக்கு, கருமேகமாக இருக்குது. மழை பெய்ய வாய்ப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். நைட் நம்ம என்ஜாய் பண்ணலாம் மலையில். கரெக்டாக ஏற ஆரம்பித்து 1 மணி நேரம் ஆகுது, கரெக்டாக 1 மணி நேரம் ஆகுது. பாதி தான் வந்திருக்கும், சத்தியமாக முடியல என்னால். அண்ணன் உட்கார விட மாட்டேறது. உட்காந்துட்டேன், காற்று வந்த அளவுக்கு இல்லை, காற்று கம்மியாக தான் அடிக்குது. ஸோ காற்று இருந்தால் கூட கொஞ்சம் அப்படியே பாடி ஹீட்டெல்லாம் மெயின்டைன் ஆகிட்டே வரும். பாருங்கள் வியூவு,
நிலாவோட சமையா இருக்கு. நிலா தெரியுதா? வியூ செமையாக இருக்குது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்து இழுட்டிடும், ஆல்மோஸ்ட் வந்து இழுட்டிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வேர்த்து ஊற்றிட்டுருக்கு. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு எனக்கு. இங்கே பாருங்கள் வழி எப்படி போகுதுன்னு. ஸோ அப்படியே இறங்கி அப்படி இப்படி ஜிக்ஜாக்காக போயிட்டுருக்கு. மேலே ஏற்ற பார்த்தீங்கன்னா மேலே ஏறி போயிட்டே இருக்கு. ஆக்சுவலாக நான் எந்த திங்ஸுமே எடுத்துகிட்டு வரல. கேமரா திங்ஸு, ட்ரோனு, அது மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கே வந்து செம்ம வீட்டாக இருக்குது பேக்கு. அது இல்லாமல் டென்ட் எடுத்துகிட்டு வந்தேன். டென்ட்டு வந்து சப்ஸ்கிரைபர் வாங்கி கொடுத்தது ஒரு டென்ட்டு. ஸோ அது நம்ம இன்னும் வீடியோ பண்ணலை அப்படின்றக்காக அதை எடுத்துகிட்டு வந்தேன். அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 கிலோ இருக்குது. நார்மலாக நான் வச்சுருந்தது பார்த்திங்கன்னா 750 கிராம் தான் இருக்கும். பட் ஆனால் இந்த டென்ட் வந்து 4 கிலோ இருக்குது. இது வந்து நம்ம ஹைக்கிங்கெல்லாம் வந்து இந்த டென்ட் எடுத்து வந்தால் வேலைக்கு ஆகாது. ஸோ அடுத்ததான் வந்து கீழே ஹிச் ஹைக்கிங்க்கே நடந்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம பைக்கில் போகும்போது, காரில் போகும்போது வேணால் அந்த டென்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏலேருந்து ஒரு ப்ரோவை நம்மளுக்காக வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து மேலே ஏறி வந்தோம். மேலே பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து மீட் பண்ணியிருக்கோம். ப்ரோ உங்கள் பேர் சொல்லுங்கள். மணிகண்டன். உங்கள் பேர் ப்ரோ? ஐம் பார்த்திவன். உங்கள் பேர் ப்ரோ? அசோக். அசோக். ஸோ நீங்கள் மூணு பேரும் இங்கே தானே ப்ரோ? இந்த ஊர் தானா? ஆமாம், இதே ஊர் தான். எப்படி எப்படி ஏறி ஏறி இறங்குறீங்க? இல்லை எல்லாம் ஒரு ஜாலி டைப் தான். ஜாலி டைப். ஜாலிக்கு வசரம் பொழுதுபோக்கு. வாரத்துக்கு ஒரு வாட்டி நினச்சா வாரம் ஏறுறதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெய்லி யாரை சொன்னாலும் ஏறுவான். சூப்பர். இந்த மலைக்கு வந்தோம்னா சந்தோஷமா இருக்கும். ஜாலியாக ஜில்லு ஜில்லு. மேலே காற்று எப்படி நல்லா அடிக்குதா? சூப்பரா இருக்கும். ஏசி எல்லாம் தோத்து போயிடும். மலைவது மாணிக்கு மழை இன்னைக்கு வாய்ப்பு இல்லைங்க. வாய்ப்பு இல்லைங்க. சோனா போகணும், அவ்வளோதான். ஓகே. இன்னைக்கு அடிக்கிற வேர்வைக்கு சோனா கண்டிப்பாக. நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்க ப்ரோ, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஓகே ப்ரோ, பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஃபோட்டோ எடுக்கு. ஆ, எடுத்துக்கலாம் ப்ரோ. நல்லா இருட்டாயிடுச்சு. வீடு பார்த்தீங்கன்னா நிலா தெரியும், செமையாக இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் மேலே வந்துட்டோம். நல்லா இருட்டாயிடுச்சு. இங்கே தான் வந்து டென்ட்டு போட போகிறோம். சமமாக இருக்குது. இன்னும் நாங்கள் மேலே போக வேண்டியது இருக்குது. இன்னும் நாங்கள் மேலே போனோம். இருட்டானால வந்து ஏற முடியல. அதனால் வந்து இங்கே தங்கிட்டு காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே தான் டென்ட்டு போட போகிறோம். ஸோ இந்த டென்ட்டு தான். ஸோ வாங்க போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ம், இங்கே இருக்கிறீங்கண்ணா. இப்படி பிடிச்சிக்கோங்க நேரம். ஸோ இப்போ தான் வந்து இந்த மாதிரி டென்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதுமாதிரி நம்ம வேறு டென்ட் வச்சுருந்தோம். ஸோ இந்த மாடல் வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆஹா, தெய்வமே அதுக்குள்ள வந்துடு. மழை வரத்துக்குள்ளே போட்டுருவோம். மழை உள்ளே வராதுல்ல தண்ணி? போட்டால் வராது, செட் பண்ணிடலாம். அப்படியே பிடிச்சிக்கோங்க. அவுட்ருங்க. இப்போ சைடில் அந்த கொக்கி மாதிரி இருக்கு பாருங்க. எது ஓப்பன் பண்ண பாருங்க எப்படின்னு தெரியல. என்ன கல் இருக்காங்க சின்னதாக. ஸோ இப்போ டென்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம சேரும் புதுசாக வாங்கியிருக்கோம் உட்காரத்துக்கு. உள்ளே லைட்டு போட்டாச்சு. இப்போ உள்ளே மூடி வச்சுருக்கோம். எனக்கு பூச்செல்லாம் வந்துட்டுருக்கு. அடுத்தது மேகி சமைக்க வேண்டியதான். செமையாக இருக்குது. நல்லா ஜில்லுன்னு காற்றடிச்சிட்ருக்கு. சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். சேரும் போட்டாச்சு. சேர் போட்டு உட்காந்துருக்கோம். இப்போ அடுத்து சமைக்க வேண்டியதான். டைம் கரெக்டாக ஒரு 7:00 இருக்குமா ப்ரோ? 7:45. 7:45 ஆச்சு. ஸோ கொஞ்சம் 8 மணிக்கெலாம் வந்து சமைக்க ஆரம்பித்தோம்னா ஒரு 1/2 நேரத்தில் முடிச்சிடலாம். தண்ணி பாட்டில் வந்து இன்னும் 1 லிட்டர் மட்டும் தான் வச்சுருக்கோம். ஸோ இது இப்போதைக்கு போகும். நல்லா காற்றடிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா காற்றடிச்சிட்ருக்கு. ஸோ இது போதுன்னு நினைக்கிறேன். மேலே ஒரு குளம் இருக்குது, அங்கே கூட தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது காலையில் நாங்கள் 5 மணிக்கு நாங்கள் கிளம்பி ஒரு ட்ரெக்கிங் மாதிரி போயிட்டு திரும்ப வந்து அப்படியே நாங்கள் இறங்கிடலான் இருக்கோம்.
எடுத்து சமைக்காதுக்கலாம், கொஞ்ச நேரம் வந்து நேச்சர் வந்து என்ஜாய் பண்ணுவோம். ட்ரோன் விடலாம், ஆனால் வந்து ரிட்டர்ன் வருமானு தெரில, அதனால் வந்து விடலை இப்போதைக்கு. காற்று ஓராடிக்குது, அதனால் வந்து காலையில் உங்களுக்கு சன்ரைஸ்லாம் காமிக்கிறேன். இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, உள்ளே வந்துட்டோம். இப்போ நல்லா இருக்குது, நல்லா ஸ்பேஸ் நிறையா இருக்குது இந்த டென்ட்டில். சிப்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் சாப்பிட்றதுக்கு. அப்போது நான் பாட்டி வாட்டர் பாட்டில் இருக்குது, ஸ்டவ் அங்கே இருக்குது, ஷூ அங்கே இருக்குது, பேக் அங்கே இருக்குது. ஸோ இடத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டு புதுசாக சப்ஸ்கிரைப் ஆகாமல் காமிச்சது. ஓகே, நடந்த நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. எப்படி இருக்கு உள்ள டென்ட்டுக்குள்ளே? அருமையாக இருக்குது, சூப்பராக தான். ஒரு மினி வீடு இருக்குது இப்போ. ஆ, இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து டென்ட்டுக்குள்ளே தங்குறா இருந்தது. ஸோ மணி இப்போ 9 ஆகுது. நாங்கள் வந்து இப்போ மேகி பண்ணலை, ஏன்னா வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப மழை அடித்து ஊற்றிக்கிட்டு இருக்குது, பயங்கரமாக காற்று வேலை அடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் உள்ளே வந்து படுத்துட்டோம். இந்த டென்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண சரியாக ஃபிக்ஸ் பண்ணாமல் விட்டுருக்கேன், அதனால் வந்து மழை வந்து உள்ளே தண்ணி வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டு இருக்குது. அப்படி தான் வந்து மேனேஜ் பண்ணி இங்கே தூங்க போகிறோம். ஸோ காலையில் வந்து நாங்கள் மேகியை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். பிஸ்கெட்லாம் வச்சுருந்தோம், பிஸ்கெட்லாம் சாப்பிட்டாச்சு. ஸோ நம்ம காலையில் பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா ஜில்லுன்னு இருக்குது, ஏசி போட்ட மாதிரி இருக்குது. ஸோ எப்படி இப்போ இருக்கு? சூப்பராக இருக்குது, ஒரு நல்ல ஃபீலு, வேற லெவல் தான், வேற லெவல். ஸோ வேற லெவலில் வந்து நைட் நீங்கள் தூங்க வேண்டியதான். ஸோ ஓகே, பாய், காலையில் பார்க்கலாம். ஹலோ கைஸ், காலை வணக்கம். மணி இப்போ 6:30 ஆகுது. நான் மறுபடியும் 5 மணிக்கு எந்திச்சு பார்த்தோம், ரொம்ப மழையாக இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் மழை விட்டுருக்கு. 6:30 நல்லா காற்று பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு, செம்ம குளிராக இருக்குது. உள்ளே நைட்டு தூங்குறப்ப பார்த்திங்கன்னா செம்ம குளிர், நான் ஸ்லீப்பிங் பேக் கூட எடுத்துகிட்டு வரல, என்ன அந்தளவுக்கு இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஊட்டி எவ்வளோ பயங்கரமான குளிராக இருக்குங்க, நேற்று மழை பெஞ்சனால. வெளியில் காமிக்கிறேன், வெளியில் வந்து மிஸ்டாக போயிட்டுருக்கான், வெளிலலாம் நிற்க முடியாது. பட் ஆனால் நம்ம தான் மேனேஜ் பண்ணி நிற்க வேண்டியதான் இன்றைக்கி. ஓ மை காட், பாருங்கள் செம்மையாக இருக்குது. ஐயோ, கிளைமேட்டு. ஸோ நைட் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மழை தண்ணி தான் உள்ளே வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த டென்ட்டில். நான் ஒழுங்க மாட்டாதனால அதுக்கப்புறம் லைட்டாக மழை நின்றுச்சு. உடனே போய் நாங்கள் வெளில போய் மாடிட்டு வந்துட்டோம். சரியாக மாட்டதுக்கப்புறம் உள்ளே ஒரு தண்ணியும் வரல, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குது. செம்ம குளிராக இருக்குது உள்ளே உட்காந்துருக்கும் போது, வெளியில் பயங்கரமாக இருக்குது. வேறு என்ன பண்ண அப்போ தான் தெரியல. வெளில போயிட்டு நம்ம ட்ரோனும் உள்ளான்னு பார்த்தா இவ்வளோ காத்தடிக்குது, 5 கிலோமீட்டர் வேகம்னு சொல்லிட்டு கீழே போட்டிருக்கு. பட் மேலே எந்த அளவுக்கு அடிக்குது அப்படின்றது நீங்கள் பார்த்தாலே தெரியும். டென்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்கிட்டுருக்கு. வாங்க அப்படியே வெளில போகலாம், எப்படி இருக்கு அப்படின்னு காமிக்கிறேன். மேகம் நம்ம அப்படியே மேகம் கடந்து போகுது, நொங்கி தருது, லைட்டாக தருது. இந்த காதில் உடனே ட்ரோன்லாம் அடுத்ததுக்கு போதும் புரியல. அடுத்த மலை, ஓ அடுத்து ஏற வேண்டியதா? ஸோ இங்கே தான் வந்து நாங்கள் இப்போ டென்ட்டு போட்டிருந்தது. ஆக்சுவலாக இங்கே தான் போட்டிருக்கோம். ஸோ இது நேற்று நைட்டு வந்து இந்த இடத்துல போல் இருக்குது. ஸோ இந்த போல் வந்து மாட்டா மாட்டாச்சு. ஸோ அதனால் இந்த அளவுக்கு இந்த ஷேப் வரல, இந்த ஷேப் வராதனால வந்து தண்ணி உள்ளே வந்துச்சு. இப்போ நைட் வந்து மாட்டினோன்னே இப்போ பரவாயில்ல, தண்ணி எதுவும் உள்ளே வரல. ஸோ இப்போ வந்து டென்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ மேகி வந்து டென்ட்டுக்குள்ளே செய்யலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆக்சுவலாக வச்சு செய்யக்கூடாது, மேலே ஹீட்டாகும். அதனால் வந்து இங்கே ஓப்பன் பண்ணியாச்சு, கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கனால வந்து தப்பிச்சிருவோம். ஸோ மேகி மசாலா மட்டும் போட்டு செஞ்சிட்ருக்கோம், அண்ணன் குக் பண்ணிகிட்ருக்காரு. இன்னைக்கு டிஃபன் அண்ணா
நல்லா சூடாக இருக்கு. கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிக்கலாம். கீழே ஒன்றும் ஆகாது இல்லை, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஓகே, தண்ணி போதும் நினைக்கிறேன். போதும், நிறைய கரெக்டாக இருக்குது. மசாலாலாம் போட்டாச்சு? போட்டாச்சுண்ணா, நல்லா வந்துட்டுருக்கு. லைட்டாக சூடு கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, தண்ணி அதிகமாகிச்சோ? கரெக்டாக இருக்குது, பத்தாதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. பத்தாமல் போ, கலக்கி விட்டுங்க. அப்படியே மசாலா இந்த போகிற மாதிரி நல்லா புகையாக இருக்குது. வெளில செம்ம காற்று அடிச்சிட்ருக்கு, மேகம்லாம் படி போயிருக்கோம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. தண்ணி கூட தான் இருக்குது இப்போ. ஸோ இதை மேனேஜ் பண்ணி தான் இப்போ வந்து நாங்கள் மேலே போனோம். ஸோ இந்த மாதிரி அடுப்பு அப்புறம் வந்து இந்த மாதிரி பாத்திரம் நீங்கள் வாங்கினீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அமேசான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கும் நீங்கள் கேம்பிங் பண்ணும்போது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சூடாக அடிதான் மட்டும் பார்த்துக்கோங்க. மடங்கா முடியும் இல்லை, மாதிரி சைஸ் மாதிரி. நாங்கள் வந்து இங்கே தான் டென்ட் போட்டிருந்தோம். இப்போ வந்து டென்ட்டை பேக் பண்ணியாச்சு, குப்பையெல்லாம் எடுத்துட்டோம் மேக்ஸிமம். ஸோ திரும்ப வந்து இப்போ மேலே ஏறப்போ தான் திருப்பி 1 hour ஆகும்னு சொல்கிறேன் இப்போ. ஸோ எவ்வளோ நேரம் ஆகப்போகுதுன்னு தெரியல எனக்கு. ஸோ மேலே போகலாம், போயிட்டு அப்படி கீழே இறங்க வேண்டியதான். லொக்கேஷன்லாம் செம்மையாக இருக்குது, பட் ஆனால் ட்ரோன் தான் விட முடியல, ரொம்ப காத்திருக்கிறதுனால. அடிக்குது, வெயில் அடிக்குது, நாளை எப்படி ஏறுவோம்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா வந்து இங்கே பாதிலேயே கூட முடியலனா இங்கேயே நம்ம டென்ட்டு போட்டு படுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் கேட்க மாட்டாங்க. டென்ட்டு போட்டு தங்கிட்டு மறுபடியும் நீங்கள் காலையில் வந்து மேலே போயிட்டு மேலே போய் பார்க்கலாம். பார்த்துட்டு திரும்ப நீங்கள் கீழே வந்துடலாம், அதாவது நீங்கள் பைக் பார்க் பண்ண இடத்துக்கு. பைக் பார்க் பண்ணுறதும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அங்கேயே பார்க் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எடுத்தாச்சு பெட்ரு கீழே போயிடலாம் நினைக்கிறேன். அப்படியா? ஸோ மேலே போகிற வழியில் செம்மையாக இருக்குது, மேகலாம் மேலே அப்படியே தெரியுது, மேலே ஏற முடியலனால. ஸோ அதனால் வந்து கீழே போகிற மேலே கோயில் தான் இருக்குது, அதனால் வந்து இங்கே எவ்வளோ வியூ நல்லா இருக்கனால இங்கே பார்த்துட்டு அப்படி கீழே போயிடலாம். இப்போ வந்து ட்ரோனை விட்டேன், ரொம்ப காத்தடிக்கிறதுனால வந்து ட்ரோன் பறக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் கீழே போக போகிறோம். கீழே போயிட்டு அங்கேருந்து ட்ரோனை விடலாம். பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா காத்தடிச்சிட்ருக்கு. பறந்தோன்னே திருப்பி அதுவே ரிட்டர்ன் வந்துடுச்சு, ரொம்ப காத்தடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரோனே அப்படியே ஆண்டுச்சு. சரி வாங்க அப்படியே போகலாம், எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம கீழே இறங்குறதுக்கு கரெக்டாக 9:00 ஆகுது, செமையாக இருக்குது வியூ, செமையாக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் வந்தால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண மட்டும் எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ நானும் வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து எடுத்துகிட்டு போகிறேன், கவரில் போட்டு பேக்கில் இருக்குது.
ஸோ மேலேருந்து வந்துட்டோம். இப்போ கரெக்டாக 1:30 ஆச்சு மேலேருந்து இறங்கி வரத்துக்கு. நான் இருந்த இடத்துல இருந்து இன்னும் நீங்கள் மேலே போனீங்கன்னா 1:30 ஆகும், இல்லை 1:30 கூட ஆகலாம். ஸோ நீங்கள் வரதை பொறுத்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அதிகபட்சம் வந்து எந்த லக்கேஜும் எடுத்து வராதிங்க, முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக எடுத்துக்கோங்க, தண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா தண்ணி மேலே இருக்காது. ஸோ அவ்வளோதான், நாங்கள் அப்படியே இங்கே வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டிய தான். கோயிலில் இப்போ தான் ஒரு ஆள் வந்திருக்காங்க, அது யாருமே இல்லை, மேலேயும் வந்து யாரும் வரல. அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு, கண்டிப்பாக நீங்கள் வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். குப்பையை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. பைக்கும் நீங்கள் இங்கேயே பார்க்க பண்ணிக்கலாம், நான் எங்கள் பைக் வந்து இங்கே நிற்கிது. இங்கே பணம் எடுக்க வந்த ஏடிஎம் மிஷினில் இங்கே பாருங்க, இந்த இது எப்படி இருக்குது பாருங்க, மிஷினு இதுக்கு எப்படி இருக்குது. இப்படிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொரோனா வந்துடும். லூசு பயிலுக்க மாதிரி வச்சுருக்கானுங்க. ரொம்ப கன்ட்ராவியாக இருக்குது, கதவு கூட திறக்க முடியல.